தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய காடு நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 30. காலையில் வேலை தொடங்கும் நேரத்தில் 3 ஜீப்புகள் வந்தன. 3 சரியான புகை கக்கிகள். புகை மனம் வெகு தூரத்திலிருந்தே வந்துவிட்டது. அவை வந்து நின்று சற்று நேரம் கழித்துதான் புகைப்படலம் விலகி மாமாவும் பிறரும் தென்பட்டனர். மற்ற 3 நான் எஸ்டேட் பங்களாவில் பார்த்தவர்கள். மீசைக்காரர் தொப்பை குலுங்க சற்று கூணலாக நடந்து வந்து முகத்தை சுருக்கி கண்மீது கையை வைத்து பார்த்தார். மாமா அவசரமாக ஓடி வந்து, மேஸ்திரி எவ்விட என்று என்னிடம் கேட்டார். மேஸ்திரி கல்வெட்டுக்கு கீழே இருந்தார். மேஸ்திரி வா வா, காரியம் முக்கியம் என்றார் மாமா. நீயும் வாடே, வாய புலந்துக்கிட்டு நிற்காம. மீசையில்லாத ஆசாமி ஒரு மெல்லிய கண்ணாடியை சட்டையில் தேய்த்து துடைத்து போட்டுக்கொண்டு வாயை இறுக்கியபடி காட்டை ஏறிட்டு பார்த்தார். மாமா அவரிடம் போய் ஏதோ பேசிவிட்டு மீண்டும் நுனிக்காலில் ஓடி எங்களிடம் வந்தார். ஓவர்சியர்த்தோட நம்ம சொந்த ஆளாக்கும். டே கிரி, இவட வாடா. டேய், இது பெரிய ப்ராஜெக்ட் ஆகும். 30 அசல் மலரோடு கிட்டினா உங்கையில் 1.5 ஆக்கும். பார்த்துக்க மேஸ்ரி, பார்த்துக்க. மீண்டும் அவரை நோக்கி வேட்டியை பிடித்து கொண்டு ஓடினார். மீசைக்காரர் முகத்தில் நிரந்தரமாகவே ஒரு அஜீரண சுழிப்பு இருந்தது. மீசையை கண்ணம் நோக்கி நீவி விட்டபடி என்னிடம், இங்கே மிளா உண்டாடே என்றார். அவர் டா போட்டது என்னை குப்பென்று கோபம் கொள்ள செய்தது. பேசாமல் நின்றேன். அவர் என்னை பொருட்படுத்தாமல் சரிவை பார்த்துவிட்டு, மிளா உள்ள இடத்துல மான் இருக்காது, காட்டு சட்டம் அப்படி என்று ஏப்பம் விட்டார். மீசையற்றவர் சமூகில் என்றதும் எஸ் சார் என்று பாய்ந்து போனார். ஒரு பொது சர்வே எடுத்துடலாம், பிறகு 2 இல்லாட்டி 3 பாசிபிலிட்டி சர்வே, அதில் மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன? எஸ் சார். ரொம்ப ஹில்லி ஏரியா, ஸ்லோப் 60 மேலே கூட இருக்கும் போல இருக்கு. எஸ் சார். வெண்ணிற மீசைக்காரர் கையால் வண்டியில் தாளம் போட்டு கொண்டு அங்கேயே நின்றிருந்தார். அவர் சிநேகம்மையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்தது. மாமா, சார் நிழலில் உட்காரலாம், நைஸ் பிளேஸ் என்றார். என்னிடம், டேய் அயனி முட்டில் அந்த சேரையெல்லாம் எடுத்து போட சொல்லு. ஜீப்பிலேயே 3 அலுமினிய நாற்காலிகள் இருந்தன. அவற்றை நானும் குட்டப்பனும் எடுத்து சென்று அயனி மரத்தின் அடியில் போட்டோம். குட்டப்பன், புதிய ஏமாமார் வந்திருக்கிறது, ரோடு போடியதாக்கும் என்றான். ரோடா எங்க? இப்படி கேறி புத்தமலை வளைச்சு பேச்சு மலை வர வலிய ரோடாக்கும். அதுக்கு இப்பவுமே ரோடு இருக்கே, இது குறுக்கு வழி. என்னத்துக்கு குறுக்கு வழி? இங்கே எல்லாம் ஒரே காடு தானே, ஆளுக ஆரம்பிலையே. ஏமா பிள்ளையாக்கும். காட்டில் என்னத்துக்கு ரோடு போடுவாவ? மரம் வெட்டியதுக்கு. அந்த மீசக்காரன் சம்மம் பிள்ளார்னாச்சு நாருக்கோ இல்லை 1 தடி கச்சவடக்காரன். சாம்ப மலைச்சரவில் உள்ள அம்பிடு தேக்கு மரத்தையும் ஒத்த ஆளாட்டு வெட்டி கொண்டு போனவனாக்கும். பார்த்தா பச்சை பாவ மாட்டே இருக்கானேன்னு பார்க்காதீங்க. இந்த இன்ஜினியரும் ஓவர்சியரும் வெறும் பொம்மை மாதிரி. அண்ணாச்சி நினச்சா செத்த எலி மாதிரி தூக்கி எரிஞ்சு போடுவான். ஆனால் கையாள் மாதிரி எப்படி பவ்யமாக நிற்கிதான் பாருங்க. வரணுவ வரணுவ. அவர்கள் வந்து அமர்ந்து கைகால்களை விரித்து ஆசுவாசப்படுத்தி கொண்டனர். சண்முகம் பிள்ளை மட்டும் நின்றார். உட்காருங்க சமூகம் பிள்ளை. இல்லை இருக்கட்டும். அட உட்காருங்கண்ணா. இருக்கட்டும் சாமி. ஜீப்பில் இருந்து கால் உழையுது, நல்ல வெயில். காட்டில் இந்த வெயில் அடிக்கிறது ஆச்சரியமாக இருக்குது என்றார் மீசை இல்லாதவர். மிளா நடமாட்டம் உண்டு, காலடி தடம் தெரியுது. மிளா இறைச்சி கடுகடுப்பாக இருக்கும், வறுத்தா சவச்சு மாளாது, குழம்பு வச்சா நெய் மிதக்கும், மரச்சீனி கிழங்கு மயக்கி மேலே சூடாட்டு விட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நெய் உருகி கிழங்கு மேலே பரவணும், அப்போ ஒரு மானம் வரும் பாருங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், ஞானக்கண்ணன் பேர், அருமையாக சமைப்பான். நரைமீசை சொல்லிவிட்டு குனிந்து ஒரு சருகை எடுத்து நடுநரம்பை உரித்து பல்லெடுக்கை குடைய ஆரம்பித்தார். இங்கே நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். குட்டப்பா, டேய் இங்கே தான் நிற்கியா? இவன்தான். இவன் சமைச்சா அதுக்கு கை மனமே வேற என்றார் மாமா. நேற்று மான்கறி குழஞ்சு போச்சு, வெண்மீசைக்காரர் குட்டப்பனிடம் சொன்னார். சண்முகம் பிள்ளை, மான்கறிக்கு வேக்காடு ரொம்ப குறைவு, சும்மா தோலை உரிச்சு தீயில வதக்கினாலே பஞ்சாட்டு ஆயிடும் என்றார். மீசையற்ற மனிதர், என்னவோ நாடாரே, நேற்றுக்கு மான் பஞ்சு மாதிரி இருந்ததோ?
பத்தலையோ என்று சிரித்தபடி கேட்டார். சண்முகம் பிள்ளை, அண்ணாச்சி இன்னைக்கு நல்ல சவிட்டுதான், விழாவுள்ள கேட்குதாரு என்றனர். மூவரும் சிரித்தனர். நாடார் அயனி மரத்தை ஏறிட்டு பார்த்தார். அசல் மரம், 12 கோல் வர ஒரு வளைவில்லை. ஒரிஞ்சு பலகைக்கு 50 பலகை அறுத்தாலும் பாதி மிஞ்சி போகும் என்றார். உள்ளே போய் பாருவோம் நாடாரே, ஒவ்வொரு மரமும் கடோத்கஜன் மாதிரியாக்கும் என்றார் மீசையற்றவர். ஜீப் டிரைவர்களில் ஒருவன் ஒரு பெரிய ஃப்ளாஸ்கை எடுத்து வந்தான். அதில் சூடான சுக்கு நீரை சிறு வெள்ளி தம்ளரில் விட்டு மீசையற்ற மனிதருக்கு கொடுத்தார். நாடார், இதெல்லாம் கேட்காத சாமி, நல்ல அசல் சரக்கு இருக்கு என்றார். மீசையற்றவர், அது மட்டும் நமக்கு சரி வராது, இறைச்சி சரி, மலை ஏறியாச்சு, பிராமணன்னு பார்த்தா நடக்காது, ஆனால் மற்றது வேற. அது உள்ளே போனால் பின்ன நீர் என்ன வச்சாம்பீரு, சம்மவம் பிள்ளை என் பொஞ்சாதியே கொழுந்தியாம்பாரு, அது வேண்டாம், இருக்க மரியாதையோடு போய் சேருவோம் என்ன. அது நியாயம் என்றார் சண்முகம் பிள்ளை உறக்கச் சிரித்தபடி. தண்ணீர் குடித்த பிறகு அப்போ பார்க்கலாம் சண்முகம் பிள்ளை, வெயில் ஏறிண்டு வர்றது என்றார் ஐயர். பார்த்து போடலாம் சார். வெய் நாயரே. மாமா பிள்ளைவாள் என்றார். காட்டும்யா. இதோ குட்டப்பா, சாருக்கு காட்டை காமிச்சு கொடு. எங்கே கிரி? மாமா கூட போடா. சார், மை டாட்டர் ஹஸ்பண்ட், குட் பாய். ஐயர் என்னை சாதாரணமாக திரும்பி பார்த்தார். அவர்கள் முன் நகர்ந்ததும் நாடாரனிடம், கோணனுக்கு பிறந்த புத்தியை காட்டிட்டான் பாத்தியா என்றார். யாரு? இவன்தான் ஐயர். இவன் அப்போ வடசேரி கோவிலில் சாந்திக்காரன். மட்டு பாவத்தை பார்த்தா மகாராஜாவுக்கு கோமணத்தை அவுத்தது மாதிரி தான். என்ன நாடாரே என்றார் ஐயர் திரும்பி நின்று. அவரது மூக்கு கண்ணாடி வெள்ளி நிறமாக வெயிலில் மின்னியது. ஒன்றுமில்ல, காட்டுக்க கதை தான், பல விதமாக இருக்கே என்றார் நாடார் என்னை பார்த்து கண்களை சற்று அசைத்தபடி. வெயில் சற்று சூடாகத்தான் இருந்தது. மழைக்கான இடைவேளை. பின்மதியம் வானம் உடைந்து கொட்டப்போகிறது என்று பட்டது. ஐயர் கைகளை காட்டிய திசையில் குட்டப்பன் ஓடிப்போய் நின்று அடையாளம் கொடுத்தான். அவர் ஒரு சிறு டைரியில் பேனாவால் ஏதோ குறித்தபடி போனார். மாமா என்னிடம் மறுபக்கம் ஓடி அடையாளம் காட்டச் சொன்னார். வேலை முடியும் போது என் சட்டை குளித்தது போல ஈரமாகிவிட்டது. திரும்பும்போது நானும் குட்டப்பண்ணும் மட்டும் பின்னால் வந்தோம். ரோடு போகிற போக்கு நான் நினச்சதாக்கும் என்றான் குட்டப்பன். எங்க? ஏமா கணக்கு போட்டு பார்க்கணும். இப்படி நேராக சென்று வளைஞ்சு 7 கோன் கூட்டி போனால் எங்கே போகும்? ஏமா போகிற வழிதானே. நான் உடனே பதறி, சந்தன காட்டுக்கா என்றேன். பின்ன பண்டு வழி வரணுமானா பாலம் கெட்டணும், இது எழுப்ப வழியாக்கும். என்னால் தொடர்ந்து பேசவே முடியவில்லை. குட்டப்பன் பின்னால் ஓடியபடி, இந்த காடெல்லாம் என்றேன். ரோடுனா என்ன, ஊருக்கு கையாக்கும், அது வாரி போடும். மாமா, குட்டப்பா என்றார். ஏமா, நல்லதாக ஒரு சாய் ஆடிடே, இன்ஜினியர் போகிறாரு. அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். கனத்த மனதுடன் நான் கல்வெர்ட் பக்கமாக போனேன். ரெசாலம் என்னிடம், ஏமானுக்கு அம்மாவும் கோலளிச்சதே, வலிய ரோடில்ல என்றார். ஏன் ரோட்டுக்கு வேலை என்ன அப்படின்னோன்னே, ஏமா எங்கே இருக்குது? காட்டு ரோடுனா என்ன, தங்க சுரங்கம்லா, ஒரு பைசா செலவில்லாமல் வெட்டலாம். வெட்டுத மரங்களை விற்றா ரோடு வெட்டு கூலி போக மிச்சமும் கிட்டும். பணி முடிஞ்சதும் கை நிறைய ரொக்கம், சில்லற காரியமா, சும்மாட்டா ஏமா வாழ அம்பிட ஆட்ட ஆட்டுறாது. அங்கிருந்து பார்க்க மாமா விசித்திரமாக இருந்தார். வேட்டியை மடித்து தொடைக்கு மேல் ஏற்றிவிட்டு தான் அவருக்கு பழக்கம். அதை தாழ்த்தி விட்டிருப்பதனால் தவ்வி தவ்வி நடந்தார். நீர் அவருக்கு வாழ ஆட்டுதீர் என்றாள் சிநேகம்மை. சும்மா சோழியை பாரட்டி சவமே, போட்டு நச்சு போடுவேன். சிநேகம்மை மறுசட்டி சாந்துடன் வருகையில் என்னிடம், கொச்சேமா அந்த மீசக்காரன் என்னவாக்கும் பொதிஞ்சு கெட்டி வச்சிருக்கான், கேட்டியலா என்றாள். நீ வாரியா? ஆறுதலி பெத்த மூதி, அவளுக்கு புத்திய செருப்பாலையில் அடிக்கணும். நான் திரும்பி பார்த்தபோது சண்முகம் பிள்ளையின் கால் நடுவே பெரிய பொட்டலம் தொங்குவதை பார்த்தேன். சிரித்தபடி குனிந்து கொண்டேன். கொச்சேமா, இவளுக்கு நிழலை கூட பார்க்கப்படாது கேட்டுதா, விளைஞ்ச பார்ட்டியாக்கும் இவ. ஜீப்புகள் கிளம்பி மேகங்களை உற்பத்தி செய்து அவற்றில் ஏறி சென்றன. நான் அயனி மரத்தடியில் சென்று படுத்து விட்டேன். ஏமா கஞ்சி குடிக்கணும் என்று குட்டப்பன் கஞ்சி தந்தான். குடித்துவிட்டு மீண்டும் படுத்து கொண்டேன். அந்த சோர்வுக்கு பொருளே இல்லை. அப்படித்தான் நிகழும். எல்லா பெருநகரங்களும் ஒரு காலத்தில் காடுகளாக இருந்தவைதான். காடுகள் அழிந்து கொண்டே இருக்கின்றன. பின்வாங்கி பின்வாங்கி மலையடிவாரத்திற்கு வந்துவிட்டன. இனி நகரங்கள் மலைகளையும் வளைத்து உள்ளிழுத்து கொள்ளும். போத்தி சொன்ன கதைகளில் திருவனந்தபுரம் நகரம் அடர்ந்த காடாக இருக்க
அதன் நடுவே ஒரு செதுக்காத கரும்பாறையாக அனந்த சயன பெருமாள் படுத்து கிடந்ததை கேட்டிருக்கிறேன். நாளை இப்பகுதியை பற்றியும் அதே போன்ற கதைகள் இருக்கும். சந்தனக்காட்டு சாத்தன் பெருநகர் நடுவே ஓங்கிய கல்கோபுரங்கள் சூழ்ந்த கோயிலுக்குள் தங்கி அங்கியும் வைரங்களும் ஒளிரும் கிரீடமுமாக வீற்றிருக்கலாம். அதுதான் இயல்பான போக்கு. காடு அழிந்து ஊர்களானதே நாகரீகம் என்பது. நாகரீகம் என்ற சொல்லுடன் புரண்டு படுத்தேன். நகர் சார்ந்தது நாகரீகம். அதற்கு எதிர்ப்பதம் காட்டுத்தனம், காட்டுமிராண்டி. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது எல்லாம். ஆரம்ப பள்ளியிலேயே கற்பிப்பது இது. ஒவ்வொரு பாட்டிலும் கதையிலும் உள்ளுரைந்திருப்பது. காட்டை வென்றிடக்கும் ஊர்களின் கதைதான் மனித நாகரீகம் போலும். பெருமூச்சுடன் கண்களை திறந்து அயனி மரத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு தடி எழுந்து வானில் நிற்கும் குட்டி காடு. அதற்குள் பறவைகள், மிருகங்கள், பூச்சிகள். அப்படியானால் நகருக்குள்ளும் காடுகள் இருக்கின்றன. யாரும் பார்க்காத குட்டி காடுகள். அத்தனை தூரம் கோர்வையாக யோசித்ததுமே அந்த கவலை ஒழுங்குக்கு வந்துவிட்டதாக, அதை நான் தாண்டி விட்டதாக ஒரு மன நிம்மதி ஏற்பட்டது. மீண்டும் அதுவரை யோசித்த விஷயங்களை சிந்தனையில் கோர்த்து கொள்ள ஆரம்பித்தேன். பிறகு தனித்தனியான சொற்றொடர்களாக ஆக்கினேன். அதை எழுதிவிட வேண்டும் என்றும் ஐயரிடம் காட்ட வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டேன். அந்த நினைப்பு மிகவும் இதம் தந்தது. காற்றும் இதமாக வீசியது. தூங்கிவிட்டேன். கண் விழித்த போது இதமான சோம்பல். காட்டில் நடந்ததன் அலுப்பு கெண்டை கால்களில் உழைந்தது. குப்புறப்படுத்து கொண்டு நிமிர்ந்து தொலைதூரத்தில் மங்கும் வெளியில் ஆடிய தவிட்டை புதர்களை பார்த்து கொண்டிருந்தேன். குட்டப்பனும் ரெசாலமும் கீழிருந்து பேசியபடி வந்தனர். இரட்டையர் ஏற்கனவே வந்து இரு கருங்கற்களைப் போல அடுப்பருகே அசையாமல் குனிந்து அமர்ந்திருந்தனர். வேலை முடியும் நேரத்தில் மட்டும் ஏற்படும் களைப்பும் மௌனமும் நிம்மதியும் கலந்த மனநிலை காற்றிலும் பரவியிருக்க கண்டேன். திடீரென்று புதருக்குள் ஒரு சேலையை விசிறியது போல தெரிந்தது. அக்காட்சி வினோதமாக இருந்தமையால் நான் கவனித்தேன் என்றாலும் அதை வெறுமே பார்த்திருந்தேன். மீண்டும் அதே புடவை சுழற்சி. உடனே என் உடல் பதறியது. குட்டப்பா என்றபடி எழுந்து சுட்டி காட்டினேன். என்னது? அதற்குள் அடுத்த தாவல். சிறுத்தையின் தலையையும் மங்கலான சிப்பி நிற கண்களையும் தெளிவாகவே பார்த்துவிட்டேன். ஆ, புலி, புலி என்று எனக்கே வினோதமாக தெரிந்த குரலில் வீறிட்டேன். ரெசாலம், எங்க எங்க என்றார். அவர் பார்த்த திசையே வேறு. குட்டப்பன் தான் அனைத்தையும் ஒரு நொடியில் புரிந்து கொண்டவன். வே ரெசாலம், உம தேவாங்கா வந்திருக்குவே என்றபடி வெறுகு கட்டையை நோக்கி பாய்ந்து அதை எடுத்தான். தேவாங்கு குடிசையின் பக்கவாட்டு மூங்கிலில் பாதி உயரத்தில் உட்கார்ந்திருந்தது. நான் ஓடு ஓடு என்று கூவினேன். ரெசாலம், மக்களே மக்களே என்று பயங்கரமாக வீறிட்டபடி ஓடினார். சிறுத்தை பாய்ந்தபோது தேவாங்கு பிடி கிடைக்கவில்லை. அதன் கவனத்தை எங்கள் கூச்சல்கள் சிதறடித்திருக்கலாம். ஆனால் தேவாங்கு அப்படியே பேசாமல் அமர்ந்திருந்தது. மீண்டும் குதித்த சிறுத்தை அதை கவ்வி திரும்பி பாய்ந்தது. ஒரு கணம் சிறுத்தையின் அடிவயிரும் விதைகளும் வெளிர் நிறமாக தெரிந்தன. ரெசாலம் மிக அருகே போய்விட்டார். குட்டப்பன் விறகுடன் மிக அருகே பின்தொடர்ந்தபடி, வேய் நில்லும், வெறுங்கையோடு போவாதையும் என்று கூவினான். தவிட்டை புதர்களுக்குள் சற்று தள்ளி சிறுத்தை வால் சுழல துள்ளி மறைந்தது. வாயில் கம்பளி சுருள் போல தேவாங்கு. குட்டப்பன் ரெசாலத்தை பிடித்து மூர்க்கமாக பின்னால் தள்ளிவிட்டு முன்னால் ஓடினான். சிறுத்தை மேட்டில் ஏறும்போது குட்டப்பன் அதை நெருங்கிவிட்டான். சிறுத்தையை ஓங்கி அடித்தான். அது கிர் என்று உருமியபடி தேவாங்கை விட்டுவிட்டு சுழன்று திரும்பியது. திரும்பியதை பார்க்கவே முடியாதபடி வேகமான அசைவு. அதன் வால் இருந்த இடத்தில் சீரும் வாயுடன் தலை வந்தது மாதிரி. கண்கள் சிப்பி மாதிரி வெறித்திருக்க உருமியபடி பதுங்கி பதுங்கி பின்னகர்ந்தது. அதன் பதுங்கும் தோரணையில் என்னுள் அச்சம் வலிப்பு போல எழுந்தது. குட்டப்பா, வேண்டாம் வேண்டாம் என்று பதறி கூவினேன். குட்டப்பா, வா, வந்துடு. சிறுத்தையின் உருமல் மேலும் உக்கிரம் கொண்டது. குட்டப்பன் குச்சியை நீட்டியபடி முன்னகர்ந்தான். வலது பக்கமாக குச்சியை நீட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை திருப்பி வலப்பக்கமாக சீறி திரும்பிய சிறுத்தையின் இடது பக்கத்தில் அறைந்தான். பெரிய சீரல் ஒளியுடன் அது தெரித்து விழுந்து வாள் சுழல துள்ளி எழுந்து மேலும் பின்னால் சென்று வாயை அகலத் திறந்து ரணம் போல சிவந்த வாயில் மஞ்சள் நிறமான கோரை பற்களுடன் உக்கிரமாகச் சீறியது. அதற்குள் ரசாலம், மக்களே என்று கம்மிய குரலில் வீறிட்டபடி முன்னால் பாய்ந்தார்.
தேவாங்கு அது விழுந்த இடத்திலேயே மெல்ல எழுந்து புதர் நடுவே உட்கார்ந்திருந்தது. குட்டப்பன் திரும்பி, வே, பின்னால போவோம் என்று கூறிய கணத்தில் சிறுத்தை பாய்ந்து தேவாங்கை மீண்டும் கவ்வி துள்ளி புதர்களுக்குள் பாய்ந்தது. குட்டப்பன் பின்னால் ஓட ரசாலம் புதர்களில் கால் சிக்கி விழுந்து விட்டார். சிறுத்தையின் புள்ளிவால் தொலைவில் சுழன்றது. சற்று தள்ளி மீண்டும் அது துள்ளி அமிழ்ந்தது. மீண்டும் வால் சுழல். குட்டப்பன் தடியை போட்டுவிட்டு நின்று விட்டான். ரசாலம் மார்பில் அரைந்து அழுது வீறிட்டபடி புதர்களில் விழுந்தும் எழுந்தும் ஓடினார். அவர் குரல் அடிபட்ட காட்டு மிருகம் ஊளையிடுவது போல் இருந்தது. குட்டப்பன் அவரை பிடித்தபோது அவர் சுழன்று விழுந்தார். அவரை மிருகத்தை இழுப்பது போல அவன் இழுத்து வந்தான். வலிப்பு வந்தது. ஒரு காலும் ஒரு கையும் இழுத்து கொள்வதை கண்டேன். எச்சில் குழாய் போல வழிந்தது. முகமெங்கும் கண்ணீர், மூக்கு நீர், எச்சில். அவரை குப்புற வீழ்த்தி கையில் கிடைத்த காட்டுச் செடியை எடுத்து குட்டப்பன் அவர் கைகளை காட்டினான். லே ராபி, வாலே, லே ஆபேலு, லே என்றான். இரட்டையர் அயனி மரத்தடியில் ஒரே உடல் போல மாறி ஒட்டி இருந்தனர். உடம்பு நடுங்க, இருசோடி வெண்வெளிகள் மட்டும் துலங்க. கொச்சேமா பிடிச்சனும். நான் ஓடிப்போய் அவரை பிடித்தேன். மண்ணும் சிராய்ப்புகளிலிருந்து ஊறிய இரத்தமும் உடைந்த சருகுகளும் ஒட்டிய உடல், மெலிந்த ஆனால் எலும்பு இறுகிய கைகால்கள். இறுக்கி கட்டி மல்லாத்தி போட்டுவிட்டு ஏமா பிடிச்சுக்கிடணும் என்று கூறி ஓடினான். கட்டிலில் கிடந்து துள்ளி திமிரினார் ரசாலம். ஊளையும் அலறலும் குரல் உடைந்தமையால் மங்கின. குட்டப்பன் ஒரு சிறு மூங்கில் செப்புடன் வந்தான். உள்ளிருந்து கெட்டி பஞ்சை எடுத்து தீயில் கொளுத்தி அவருக்கு காட்டினான். திமிரி திணறி இருமி மெல்ல அடங்கினார். சிறிது நேரத்தில் அப்படியே துவண்டு விட்டார். ஏமா பிடிச்சனும். குட்டப்பனும் நானும் அவரை தூக்கி கிடுலுக்குள் கொண்டு சென்று கட்டுகளை கலற்றினோம். துவண்டு ஒடுங்கி ரசாலம் கிடந்தார். நான் காட்டுக்கு வந்தபோது இருந்த முகமே இல்லை. ஒடுங்கி உள்ளே சென்று விட்ட கன்னங்கள், அடர்ந்த குட்டைத்தாடி முழுக்க நரையும் சாம்பல் நிறமுமாக மயிர், கழுத்தில் குரல்வளை புடைத்து மெல்ல அசைவதை கண்டேன். எனக்கு அழுகை வந்தது. ஏமா இங்கே நிற்கண்டாம், இது இனி சரியாக ரெண்டு நாளாகும், பதுக்க சரியாயிருவார். துக்கங்களில் சீக்கிரம் அறக்குதம் துக்கம், மரணம்தான் அப்பன் சொல்லியதுண்டு என்றான் குட்டப்பன். ரசாலம் இரண்டு நாள் கழித்து விழித்து கொண்டார். முதல் நாளைப் போலவே அழுகையும் ரகளையும் செய்யவே அன்றும் புகை போட்டு படுக்க வைத்தான் குட்டப்பன். மீண்டும் விழித்தபோது அழுகை ஒரு நாள் நீண்டது. பிறகு வெறித்தபடி அமர்ந்திருந்தார். திடீரென்று எழுந்து, மக்களே மக்களே என்று கதறியபடி குடிசைகளிலும் புதர்களிலும் தேடி அலைந்தார். அவரு குறை ஓடட்டும், பதுக்க தெளியும் என்றான் குட்டப்பன். ஆனால் தெளியும் வழியே தெரியவில்லை. திரும்ப திரும்ப அதே கதறல், அதே தேடி அலைதல், பிறகு வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருத்தல். பிற்பாடு என்னிடம் குட்டப்பன் சொன்னா, ஏமா இது சரியாவாது, இழகி போச்சு, இங்கிருந்தா கூடித்தான் போவோம், மேசிரியை அவருக்கு வீட்டுக்குள்ள கொண்டு சென்று விடுங்க. அவருக்கு வீடு தெரியாதே என்றேன். அண்டுகோட்டுக்கு அந்தால மேப்புறம் இன்னும் ஒரு ஊராக்கும். ஏமா லாரியில் கேறி நேர சென்னை இறங்கி போடலாம். நல்ல புகை போட்டு கிடக்க வச்சு கொடுக்குதேன். வாழைக்குளம் மாதிரி கொண்டு சென்னை இறக்கி போடலாம். லாரியில் ரசாலத்தை கொண்டு போக கிளீனர் ராமச்சந்திரன் பிள்ளை உதவி செய்தார். மேற்புறத்தில் ஒரு டீ கடை முன் இறக்கி படுக்க வைத்தேன். வெளிக்கும் வாய்ப்பே தெரியவில்லை. வீடு தேடி கண்டுபிடித்த பிறகு யாரிடமாவது நாலனா கொடுத்து சைக்கிள் கேரியரில் உட்கார வைத்து கொண்டு செல்லலாம் என்று திட்டமிட்டேன். ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இரு இடங்களில் விசாரித்து இரு பக்கமும் குறுந்தோட்டி செடிகள் அடர்ந்த வேலிகளுக்கு நடுவே சென்ற செம்மண் ஊடு வழியில் சைக்கிளை மிதித்தும் உருட்டியும் சென்றேன். எல்லாமே பூமியோடு கூரை சேர்ந்த ஓலை குடிசைகள், ஓரிரு சுவர் வீடுகள், தென்னை மரங்களும் பிருத்தி செடிகளும் அடர்ந்த தோட்டங்கள். ரசாலத்தின் வீடு பெரிய தென்னந்தோட்டத்திற்கு நடுவே இருந்தது. வெள்ளை பூசிய சுவர்கள் உயரமான ஓட்டு வீடு, திண்ணை சற்று உயரமானது. அதுதான் அவரது வீடா என்று எதிரே வாக்காத்தியை தலையில் மாட்டிக்கொண்டு வந்த திடபுஜ கிழவனாரிடம் விசாரித்து கொண்டு தென்னை மரங்களின் ஊடே போன ஒற்றையடி பாதையில் நடந்து வீட்டை அடைந்தேன். வீட்டு திண்ணையில் யாரோ அமர்ந்திருந்தார்கள். அருகே சென்ற பிறகுதான் அது மாங்காய்த்தலை குறைப்பிறவி என்று தெரிந்தது. தலைக்கு பொருத்தமே இல்லாத மிகச்சிறிந்த மெலிந்த கைகால்களை ஒடுக்கியபடி கூனி அமர்ந்திருந்தது. பெண், வயது 16-17 இருக்கும். இரட்டை மண்டையில் எலிவால் போன்ற சடை. அது மிக மெல்ல திரும்பி என்னை பார்த்தது. எந்தவித உணர்வும் இல்லை. ஆறுமில்லையா என்று கேட்டேன்.
அதன் இமைகள் மட்டும் மூடித்திருந்தன. ரசால மேஸ்திரி வீடா என்றேன். முகத்தில் அசைவே இல்லை. அதனிடம் பேசுவதில் பொருளே இல்லை என்று பட்டது. படிகளில் ஏறி வாசல் கதவருகே சென்று உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கணம் கொண்ட பழைய பாணி வீடு. அங்கணத்தில் ஒரு செம்பு அண்டாவில் நிரம்பியிருந்த நீரில் விழுந்த வெயிலின் பிரதிபலிப்பு சுவர்களில் அலையலையாக நெளிந்தது. இடது பக்கம் ஒரு பழங்கால கட்டில் மீது கோடு போட்ட அண்டர்வேர் மட்டும் அணிந்தவராக மாமா தூங்கிக் கொண்டிருந்தார். என் மனதில் சில கணங்கள் சிந்தனையே இல்லை. நரமையர் அடர்ந்த மார்பும் சுருள் சுருளாக முடிபரவிய தொடைகளும், அது மாமாவேதான். தரையில் வெற்றிலை துப்பும் பழக்கம். மெதுவாக கீழிறங்கினேன். மாங்காய் தலை பிறவி மிக மெல்ல என்னை பார்த்தபடி முகத்தை திருப்பியது. கண்கள் மட்டும் உணர்ச்சியே இல்லாமல் மூடித்திருந்தன. சைக்கிளில் திரும்பி வந்து ஒருவனை பிடித்து எட்டனா கொடுத்து ரசாலத்தை வீட்டிற்கு கொண்டு சேர்க்கச் சொல்லிவிட்டு எதிரே போன லாரியில் ஏறி கொண்டேன். அத்தியாயம் 30 நிறைவடைந்தது. ஜெயமோகன் எழுதிய காடு நாவலை தேன் கூட்டிற்காக வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.